பிராணிமா? நான் ஒரு புறம்போக்குமா? நான் ஒரு சோமாரி. அப்பா, நான் ஒரு கேப் மாதிரி. நான் ஒரு மொல்ல மாதிரி. கேட்டீங்கல்ல என்னென்ன பேசுறாங்கன்னு. இந்த வார்த்தைகளாம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பேமானிமா. பேமானி, பேமானினா ஒண்ணுமே செய்ய முடியாதவர், அவர் எதுக்குமே லாயக் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை எப்படி சொல்லலாம்? எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அப்படின்னா ஐ எம் கேப்பபிள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த கேப்பபிள்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம். இப்போ பேமானி எதுவுமே செய்ய முடியாதவர் அப்படின்னா முன்னாடி ஐஎன் இன் மட்டும் சேர்த்துக்கலாம். ஐ எம் இன்கேப்பபிள், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நான் எதுக்குமே லாயக் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். இதே வேற ஒருத்தரை சொல்லணும்னா அவரால் எதுவுமே செய்ய முடியாதுங்க, ஹீஸ் இன்கேப்பபிள் டு டூ திங்ஸ். புறம்போக்கு, புறம்போக்குன்னா என்ன அர்த்தம்னா, புறம்னா வெளியில், மனம் போன போக்கில் அவர் தெரிகிறாரு, தன்னுடைய மனசை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாரு, மூடத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை சென்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அறிவை செயல்படுத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதுனால. இன்னொரு ஒரு வார்த்தை இம்பிசைல் அப்படிங்கிறத சொல்லலாம். ஐ எம் இம்பிசைல் அப்படின்னா நான் ஒரு புறம்போக்கு, ஹீஸ் இம்பிசைல் அப்படின்னா அவன் ஒரு புறம்போக்கு, மனசை கட்டுப்படுத்தாமல் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சோமாரி, சோமாரினா முட்டாள்னு அர்த்தம். அதான் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தானே. ஐ எம் அன் இடியட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அன் இடியாட்டிக் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐ எம் இடியாட்டிக் அப்படின்னா நான் ஒரு முட்டாள்தனமான மனிதன், நான் ஒரு சோமாரி. ஹீஸ் அன் இடியாட்டிக் பர்சன், ஹீஸ் அன் இடியட், நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை தான் இது. நான் ஒரு மொல்லமாரி. மொல்லமாரி அப்படிங்கிறாரு. இப்போ மொல்லம் அப்படிங்கிறது மெல்ல அப்படிங்கிற தமிழ் வார்த்தை மாறி மொல்லன்னு சொல்றது. மொல்ல நடந்து போ அப்படிங்கிறது மெல்ல நடந்து போகிறது, அதாவது வேகத்தை குறைக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவர் எந்த வேலையுமே சரியாக செய்ய மாட்டார், அவர் வந்து மெல்ல தான் செய்வார், அந்த அர்த்தத்தில் தான் முள்ளமாரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஐ எம் ரிட்டார்ட் அப்படின்னா, ரிட்டார்ட் அப்படிங்கிறது வேகத்தை குறைக்கிற ஒரு ஆள். ஹீஸ் ரிட்டார்டிங் தி டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர் நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துகிறாரு, குறைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ரிட்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். நான் ஒரு முடிச்சவைக்கு. முடிச்சவிக்கி அப்படிங்கிற வார்த்தை, இப்போ முடிச்சவிக்கிங்கிறது எந்த இடத்துல சொல்லுவோம்? நிறைய பிரச்சனைகளை ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் நிறைய முடிச்சுகள், அந்த நேர் கயிறா விடாமல் நிறைய முடிச்சு போட்டுகிட்டே இருக்கிறாரு. அப்போ அதை கழட்டி நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த முடிச்சவிக்கினா அவர் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறவர், பிரச்சனைகளை உருவாக்குறவர். பிரச்சனைங்கிறதுக்கு ட்ரபுள்னு சொல்லலாம், உருவாக்குறதுக்கு மேக்கர்னு சொல்லலாம். ஐ எம் ட்ரபுள் மேக்கர், நான் ஒரு முடிச்சவிக்கி, ஹீஸ் இன் ட்ரபுள் மேக்கர் அப்படின்னா அந்த இடத்துல அவரை வந்து ஒரு முடிச்சவைக்கு, அவர் வந்து வேலைகளை ரொம்ப சிரமங்களை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியா நம்ம சொல்லலாம். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? இப்போ நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறது, அதாவது நேருக்கு நேர் வந்து எனக்கு குழப்பத்தை கொடுக்குறியா அப்படின்னு கேட்கறது. குழப்பத்தை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கு மிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் ரொம்ப மிஸ் கிரியேட் பண்றாரு அப்படின்னா ரொம்ப குழப்பம் கிரியேட் பண்றாரு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? யூ ஸ்டார்டட் கிரியேட்டிங் மிஸ் வித் மீ டைரக்ட்லி, யூ ஸ்டார்டட் மிஸ்ஸிங் வித் மீ டைரக்ட்லி, நேருக்கு நேர் என் கூட குழப்பத்தை உண்டு பண்ற அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க, வீசுற விஷயம். ஆமா, வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுனீங்க, வீசிடுவேன் வீசி அப்படின்னு சொல்றாரு. அப்போ வீசிடுவேன் வீசினா என்னது? துண்டு துண்டாக்கிடுவேன், கையில் ஒரு அருவாள் வச்சிருக்காரு, துண்டு துண்டாக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ துண்டு துண்டாக்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்லைஸ். எதை துண்டு துண்டாக்க போறாரு? இவங்களுடைய சதையை. அப்போ வில் ஸ்லைஸ் யுவர் ஃபிளஷ் இன் டு பீசஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களை துண்டு துண்டாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா வில் ஸ்லைஸ் யூ இன் டு பீசஸ் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்காதே, ஏதோ பேசணும்னு இருக்காக பேசிகிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்கிறாருல்ல, அதாவது கடமைக்குன்னு இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறது. இப்போ கடமைக்குன்னு இதை செய்யாதேங்கிறது எப்படி சொல்கிறது? டோன்ட் டூ ஜஸ்ட் ஃபார் தி சேக் அப்படின்னு சொல்லலாம். இங்கே சொல்லணும்னா டோன்ட் டாக் ஜஸ்ட் ஃபார் தி சேக் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? நான் இங்கே ஒருத்தன் இருக்கேங்கிறத மறந்துட்டு ரெண்டு பேரும் வளவளன்னு பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்றாரு. வளவளன்னு பேசுறதுன்னா என்னது? ஒளர்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஒளர்றது, வளவளன்னு பேசுறது, தேவையில்லாமல் பேசுறது, இது எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் பிளாபர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ டோன்ட் பிளாபர் ஹியர் அப்படின்னா இங்கே வந்து புலம்பாத, இங்கே வந்து ஒளராத அப்படின்னு அர்த்தம். அப்போ யூ ஆர் பிளாபரிங் ஹியர் அப்படின்னா நீங்கள் வளவளன்னு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான், இப்போ முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இது வரைக்கும் வானத்தையே பார்த்து விரைச்சு நின்ன வீச்சருவா அப்படின்னு சொல்கிறார். வீச்சருவாள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் பில் ஹூக் அப்படின்னு பேர். இப்போ நமக்கு தெரியும் அரிவாள் அப்படிங்கிறதுக்கு சிக்கில்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது கதிர் அரிவாள், சின்ன அரிவாள் கதிரெலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து சிக்கில்னு சொல்லலாம். பெரிய வீச்சருவாளுக்கு பில் ஹூக் அப்படின்னு பேர் இருக்குது.